எக்ஸ்ரே பாடி வந்துருச்சு எல்லாருக்கும் வணக்கம் எங்க வீட்டில் வந்து நீங்க முத முறையா ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது என்னுடைய பேரனுக்கு பேசிக்க நிச்சயதார்த்தம் அதனாலதான் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா பரபரப்பா இருக்கேன் தாண்டி என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க தாண்டியா இந்த ஐட்ட ஃபர்ஸ்ட் தாண்டியா பாப்போம் யோ தாத்தா என்னப்பா நான் பேரன் டேய் என் பேத்தியை கல்யாணம் பண்ணி போற குஸ்ட் வந்துட்டு அவளுக்கு குடிக்கிறலாம் பிடிக்காது புரியுதா நல்லா அதாவது போஸ் கிசு குத்து சிரிச்சா மாதிரி நில்லு அவட்ட நான் மழுப்பணும் புரியுதா நல்லா சிரிப்பா ஏமா நல்லா புடவை கட்டிட்டு மங்களகரமா சாமி பட திருசா மாதிரி வருவோம்னு பார்த்தா இப்படி வயசான அரதாகி நிசா மாதிரி வந்துக்கிறியம்மா ஏமா இப்படி ஐயோ தாத்தா எனக்கு பிடிக்கல ஏன்டி கிரீஸ் தரமா கீரை போண்டா அன்னைக்கே பிடிக்கலன்னு சொன்னா கடையில ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம் இப்ப எவன் ரிட்டர்ன் பண்ணா வாங்குவா எப்படி தாத்தா உங்களுக்கு புரிய வைக்கிறது ஏமா இவன் கூட வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல தாத்தா சின்ன வயசுல இருந்து உனக்கு இவன் தான் அவனுக்கு நீ தான் சொல்லி சொல்லி தானமா நான் வளர்த்தேன் சொல்லி என்ன வளர்த்தடா கொஞ்சம் சோறு போட்டு அவனை வளர்த்தியாடா நாய இங்க பாரு ஓ பெண் வந்து வெறும் வேஷம் தான் வாய்ஸ்ல வராது ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தானே தெரியும் சீ வாய் மூடி அதே அவங்க கிட்ட சொல்றா அவங்களும் என்ன மாதிரி ஒரு பெண் தானே ஐயோ தாத்தா ஏமா இங்க பாருங்க தாத்தா சொல்லுமா படிச்ச நாய் எங்க படிக்காத அந்த நாய் எங்க சதா இருமா ஏமா சூரிய வம்சம் படத்துல சரத்குமார் படிக்கல ஆனா தேவேனை கல்யாணம் பண்ணி கலெக்டருக்கு படிக்க வச்சாருமா அது சரத்குமார்ரா நீ சரத்குமார் இல்ல சரத்குமாருக்கு அந்த படத்துல ஒரு குழந்தை இருக்கும்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் யான செவரி பல்ல ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்ட் பாயஸ் சாப்பிள்ளா அதான்டா நீ தாத்தா கடைசியா சொல்றேன் தாத்தா இந்த மாதிரி குடிகாரனுக்குலாம் என்ன மாதிரி பொண்ணை கட்டி வச்சுக்கினா எங்க வாழ்க்கையே அழிஞ்சிரும் தாத்தா தாத்தா பெசாது உங்க பேத்திக்கு தான் அவனை புடிக்கலன்றாங்களே வேற ஏதாவது நல்ல பையனை பார்க்கலாம்ல ஏப்பா நல்ல பையனை பார்க்கலாம் உன்னலாம் பார்க்க முடியாது பா அவன வேணும் மாமா அங்க பாருமா ஆன்லைன்ல அளவு ஜாக்கெட் தைக்கிற மாதிரி இருக்கான் ஆன்லைன்ல அளவு ஜாக்கெட்டா தாத்தா என்னம்மா நான் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரேன் டேய் பெரிய மச்சான் இல்ல ஹலோ சிவா வீட்ல நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிச்சுடா பெரிய ப்ராப்ளம் ஒரு எமர்ஜென்சி ஒரு டாக்டர் அனுப்பு ஹே 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 என்னடா இது தாடி பாலாஜியோட எக்ஸ்ரே ரிப்போர்ட் எப்படி இங்க வந்துச்சு முட்டு செவருதாமா இருக்குது முதுகு Ha ha ha!
விட்டு போயிடுவாரு போல. சீக்கிரம் இங்க வானே. யாருப்பா நீ? நான் தான். உங்க பேரு எத்தி? கையில சுத்தி குத்தா சென்ட்ரிங் வேலை பாக்குற மாதிரியே இருப்பேன். என்னமா சொல்றாரு? கையில சுத்தி குடுத்தா சென்ட்ரிங் வேலை பாக்குற மாதிரியே இருப்பாரு. வெட்டுக்கிளி இஎம்ஐல வாங்கின இப்போ போட்ட மேஸ் வெட்டுக்கிளி இப்போ போட்ட மேஸ். இவ்வளவு நாள் ஆயும் என் மேல இருந்த லவ் இன்னும் மாறலையா? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுமா, நீயும் மாறவே இல்லம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆரியோ அர்ஜுன்? அர்ஜுனா? கன்னி தன்மையோட இருக்கீங்களான்னு கேட்டேன். ஏய் பரம்போக்கு அது விஜின்றா. ஏமா என்னதான் நம்ம லவ் சேர்த்து வச்சிருக்கு, இந்த பையன் தான் காரணம். இவன் லவ் சேர்த்து வச்சிடலாமா? கண்டிப்பாங்க. கடவுளே, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 10 மாசத்துல ஒரு அழகான குழந்தைய பெத்து கொடுப்பா. கடவுளே கடவுளே, உன் மகிமையோ மகிமை, 10 மாசத்துல கேட்டா 10 செகண்ட்ல ஒரு குழந்தைய கொடுத்துட்டியாப்பா. கடவுளே இது மாமா.